அன்புள்ள வெளிநாடுவர் நண்பர்களுக்கு வணக்கம். ஜீவன் உமங் பாலிசி ஃபார் என்ஆர்ஐ, ஜீவன் உமங் அப்படிங்கிற பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ஆர்ஐ பீப்புளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாலிசி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேங்க. ஜீவன் உமங் அப்படிங்கிற பாலிசி வந்து மிக அருமையான ஒரு திட்டங்க, பென்ஷன் திட்டம், கேரண்டீடு பென்ஷன் திட்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்க, ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பென்ஷன் கிடைக்குங்க, சரிங்களா? அப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கட்டிகிட்டு வரும்பொழுது, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய சம்மர் ஷூலில் 8% கேரண்டீடு பென்ஷன் வந்து உங்களால் பெற முடியும். சம்மர் ஷூலுங்கிறது காப்பீட்டு தொகைங்க, அந்த காப்பீட்டு தொகையில் 8% கேரண்டியாக வந்து உங்களுக்கு பென்ஷனாக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, 100 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டிய தொகை அதுக்கான போனஸுக்கு மேலும் ஒரு போனஸ் சேர்ந்து ஸ்பெஷல் போனஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் போனஸ் சேர்ந்துகிட்டே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100வது வயசில் மெச்சூரிட்டி ஆகும். என்ன சார், 100 வயசு வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்கிறீங்க, நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்க போகாமா அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா 100 வயது வரைக்கும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா 100 வயதுக்கு முன்னால் எப்போ நம்மளுக்கு இறப்பு நேர்ந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் சேர மாதிரி நாமளே நம்ம இதை செட் பண்ண முடியும். ஆகவே என்ஆர்ஐக்கு இந்த ஜீவன் உமங் பாலிசி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. நீங்கள் வந்து ஜீவன் சாந்தி பாலிசி இருக்கு மாதிரி நம்ம பார்த்த மாதிரியே ஜீவன் உமங் பாலிசியும் ஒரு நல்ல ஒரு பென்ஷன் பாலிசிங்க. ஆகவே என்ஆர்ஐக்குள் வந்து இந்த ஜீவன் உமங் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்பயே டிசைட் பண்ண முடியும், கேரண்டியாக வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்பயே டிசைட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட்டு உங்கள் குறிப்பிட்ட காலம் நீங்கள் ப்ரீமியம் கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 15 வருஷம் 1 லட்சரூபா கட்டுறீங்க அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 லட்சரூபா வரும். இதே நீங்கள் 15 வருஷத்துக்கு 5 லட்சரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு 1 லட்சரூபா ரிட்டர்ன்ஸாக வரும். அதே மாதிரி நீங்கள் 15 வருஷம் சூஸ் பண்ணலாம், 20 வருஷம் சூஸ் பண்ணலாம், 25 வருஷம் சூஸ் பண்ணலாம், 30 வருஷம் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தருடைய பென்ஷன் ஏஜ் வந்து 60 வயசு அப்படிங்கும்போது 30 வயசில் இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் அந்த பென்ஷன் கட்டினார் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய பென்ஷன் அமௌண்ட் வந்து வரும். இல்லைங்க எனக்கு ஷார்ட் டேர்மாக போதும் அப்படின்னா நீங்கள் 25 வருஷமோ 20 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகமான வருஷங்கள் நீங்கள் கட்ட உங்களுடைய பென்ஷனுடைய அமௌண்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் கடைசி காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த போனஸுங்கிற தொகை சேர்ந்து ஒரு பல்க் ரிட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ரிஸ்க் அவர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் வாழ்நாள் முழுக்க பென்ஷனும் கேரண்டீடு பென்ஷனும் வாங்கிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸிங் ரிஸ்க் அவரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போனஸ் சேர்ந்துகிட்டே வரனால நம்ம எவ்வளோ நாள் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்கிறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் தான், சரிங்களா? அப்போ 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி இல்லை 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு அது வரைக்கும் சேர்ந்துக்கிற போனஸ் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு, ஒரு அசட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு சொத்து மாதிரி அந்த மிகப்பெரிய சொத்து பல்க் அமௌண்ட்டு போனஸ்லாம் சேர்ந்துக்கிற அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு போய் சேரும். ஆகவே இந்த ஜீவன் உமங் பாலிசி ஒரு கேரண்டீடு பென்ஷன் பாலிசி வித் இன்க்ரீஸிங் ரிஸ்க் கவர் பாலிசி அப் டு த 100 இயர்ஸ். உங்களுடைய 100 வயசு வரைக்கும் இந்த பாலிசி வந்து கன்யூஸ் ஆகும். 100 வயசு வரைக்கும் நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கலாம். 100 வயசுக்கு முன்னாடி எப்பொழுது நம்மளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த பணம், மிகப்பெரிய பணம் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் குழந்தைக்கும் கொடுக்கப்படும். இந்த பாலிசியை பற்றி மேலும் தகவல் நீங்கள் பெற விரும்பினால் என்னுடைய நம்பர்களுக்கும் 9894826029 98948 2609229 என்னுடைய இமெயில் முகவரி jkishnan2020@gmail.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும், வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும், இந்திய நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.